பல ஊர்களில் ஒரு சவரன், சவரன்னா ஒரு பவுன்பாங்கள் 8 கிராமுக்கு சொல்லுவாங்க, ஒரு சவரன் நகையை வாங்கி கொண்டு உதாரணத்திற்கு 25,000 ரூபாயை அழகிய கடன் என்று கொடுக்கிறார்கள். உண்மையில் இது கடனா அல்லது அடமானமா? இப்படி கடன் கொடுப்பதில் நன்மை கிடைக்குமா? அடமானமாக பெறப்படுவதற்கு நன்மை எவ்வாறு கிடைக்கும், விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி முகமது முஸ்தபா காணத்தூரில் இருந்து கேட்குறார். அப்போ வட்டியில்லா கடன் என்று பல ஊர்களில் நடத்துகிறார்கள். கொடுத்த கடன் திரும்பி வராவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக வேண்டி அவங்கள்டிருந்து ஒரு நகையை ஒரு அடமானமாக பெற்றுக்கொண்டு அந்த நகையுடைய மதிப்பை விட ஒரு கம்மியான ஒரு தொகையை கடனாக கொடுக்குறாங்க. இது கடனாக அடமானமான்னு கேட்டால், அடமானம் வாங்கிட்டால் அடமானம் தானே, அடமானத்துடன் கூடிய கடன், அடமானம் இல்லாத கடன்டா என்னென்னு கேட்டால் நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்குறது. 1 லட்சம் ரூபா கடன் வாங்கிக்க, வசதிப்படும் போது கொடு என்று சொல்லி கொடுத்தால் அது வந்து நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு கடன். அப்படி இல்லாமல் இதை அதுக்கு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொடுத்து விட்டு நீ அந்த கடனை வாங்கிக்கன்னு சொன்னால் அடமானமாக வாங்கிடுறோம். அப்போ அடமானத்தோடு ஒரு கூடிய கடனாகத்தான் இது அமையுமே தவிர நகையை வாங்கி விட்டு கொடுக்கும்போது ஒரு சாதாரண கடனாக வராது. ரெண்டு வகையான கடனுக்குமே மறுமையில் நன்மை இருக்குது. கடனுக்கு ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா கடன் கொடுத்தா அந்த கடன் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், அவனுக்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்குங்கிறது இருக்கிறது. ஒருத்தனை நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அவகாசம் கொடுங்க அல்லது தள்ளுபடி செய்யுங்க என்றெல்லாம் மார்க்கத்தில் வலியுறப்பட்டிருக்குது. அப்போ இது கடன் வந்து கடன் பெற்றவனுக்கு ஒரு உதவி தானே, இது உதவினா நன்மை கிடைக்கத்தானே செய்யும். எப்படி நன்மை கிடைக்கும் என்றால், அவன் கஷ்டப்படுறான் காசு இல்லாமல், நம்ம அடமானம் வாங்கி கொண்டு அடமானம் வாங்காமையோ ஒரு தொகையை கொடுக்குறோம், அது அவனுக்கு உதவி. அவன் அந்த பணத்தை திரும்பி தரும் பொழுது அவன் தந்த பொருளை அப்படியே அவன்கிட்ட ஒப்படைச்சிடுறான். அப்போ இது வந்து ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம்தான். அடமானத்துடன் கொடுக்குற கடனாக இருந்தாலும் சரி, அடமானம் இல்லாத கடனாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னு சொன்னால் அது என்ன வரும், நமக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ரசூல் சல்லா எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஆளுக்கு 1,000 ரூபா கடன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கடனை திருப்பி வாங்குற வரைக்கும் அந்த 1,000 ரூபாயை தினம் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்குங்கிற அளவுக்கு ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடனை சிறப்பித்திருக்கிறார்கள். அது அடமானத்துடன் கூடிய கடனாக இருந்தால் நமக்கு என்ன லாபம் இருக்குது, வாங்கி வச்சுக்கிட்டு செக்யூரிட்டி தானே வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்போ அடமானத்துடன் கூடிய கடனாக இருக்கட்டும், அடமானம் இல்லாத கடனாக இருக்கட்டும், கடன் கொடுப்பதற்கு நிச்சயமாக நன்மை இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் இந்த அடமானமாக நகையை வச்சு கடன் வாங்குகிறாங்கள்ல, அவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும். கடன் வாங்குதல் என்பது அவங்கள்ட்ட ஒரு நகை இருக்கிறது, ஒரு சவரன் நகை இருக்கிறது. இந்த நகை என்பது மார்க்கடிப்பில் அதுதான் பணம்ங்கிறது. பணத்துடைய அடையாளமாக தான் அந்த ரூபாயெலாம், 1 ரூபாய் நோட்டு அடித்து விட்றோம்லாம் இருக்குது, அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. தங்கம் என்பதே, நகை என்பதே, தங்க கட்டி என்பதே, தங்க ஆபரணங்கள் என்பதே என்னது, அதுவே பணம்தான். பணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பணம் கடன் வாங்கலாமா? உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபா பணம் இருக்குது, பணத்தை 2,000 ரூபா நோட்டாக வச்சுக்கிட்டு என்ன செய்கிறீங்க, 2,000 ரூபா நோட்டாக இருக்குது நீங்கள் கடன் தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா, அது அதை அதை அடமானமாக வச்சுக்கிட்டு தாங்கன்னு கேட்பது எப்படி ஒரு அறியாமையோ, அந்த மாதிரி ஒரு அறியாமையாகத்தான் இது இருக்கிறது. என்னட்டா உங்கள்கிட்ட நகை வச்சுருக்கிறீங்க, நகைன்னா ரூபா தான் அது, அந்த ரூபாயை வைத்திருக்கும் போது தேவையான அளவுக்கு அதை விற்றுப்புட்டு அந்த காசை நீங்கள் பயன்படுத்த வேண்டியதானே. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நகையை வச்சுக்கிட்டு ரூபா தாங்கன்னு கேட்குறாங்க. நகையே ரூபா தானப்பா, உங்கள்கிட்ட நகை வீடு வாசல்னு இருந்துச்சுன்னா அதை விற்க முடியாது, பிரித்து விற்க முடியாது, தேவையான அளவுக்கு விற்க முடியாது. 1 கோடி ரூபா மதிப்புள்ள வீடாக இருந்தால் கூட 1 லட்சம் ரூபாயை வந்து அதிலேருந்து பிரித்து எடுக்க இயலாது, மொத்தத்தையும் விற்றா தான் முடியும். அந்த மாதிரி பொருள்களுக்கு அடமானமாக வாங்கி தான் செய்ய வேண்டி இருக்கிறது. அதை நான் அதை வந்து விற்க முடியாது, அந்த சின்ன அளவு பிரித்து என்ன செய்ய முடியாது, தேவைக்கு விற்க முடியாது. நகை என்பது 100 கிராம் இருந்தால் உங்களுக்கு 1 கிராம் அளவு காசு வருதுன்னா 1 கிராம் அளவுக்கு நீங்கள் வெட்டி கூட விற்கலாமே, காசு வந்தாலும் வாங்கிக்கலாமே, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லையே. அப்போ நகைங்கிறது என்னமோ கிடைக்காத பொருள் மாதிரி, அது எப்படி நம்ம நகையை வந்து விற்றுப்புட்டு இதை காசு ஆக்குறது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நகை வந்து நம்ம ஒரு நாளைக்கும் டிசைன் டிசைனாக வந்து கொண்டே இருக்கிறது. நகையை விற்றுட்டு எல்லா தரும்போது நம்ம வாங்கிக்கிற வேண்டியதான், எவனுக்கும் நம்ம பதில் சொல்லணும்.
நீங்கள் நகையை வந்து அடமானமாக வச்சுட்டு கடன் வாங்கினாலும் அடமானம் இல்லாமல் கடன் வாங்கினாலும் விரட்டுவானா இல்லையா? உரிய நேரம் வந்தோன்னு என்ன செய்வான், எப்போ தரப்போகிற, என்ன தரப்போகிற, ஓடி ஒழிவீங்களா இல்லையா? தர முடியாதனால வருமா வராதா நம்ம கையிலேயே இருக்கிறது. கடனை வாங்கி விட்டோம் என்று சொன்னால் கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம கையில் கிடையாது. அப்போ யார் உங்களுக்கு அடமானம் வாங்கி கொண்டு வாங்காமலோ கடன் கொடுத்தார்களோ அவர்கள் உங்களை வந்து விரட்டுவார்கள். அதை வாங்குவதற்கு ஃபோன் போடுவார்கள், இருக்க மாட்டீர்கள். தேடி வருவார்கள், இருக்க மாட்டீர்கள். அப்போ நிறைய வந்து பொய் சொல்ல வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படும். இது வந்து இப்படி அவசியமாக இருந்து ஒருத்தனுக்கு ஏற்பட்டால் பரவாயில்லை. இது உங்களுக்கு அவசியம் இல்லை, அது தவிர்க்க ஏழுமை. உங்களுக்கு வீடு வாசல் சொத்துக்களை அடமானம் வைக்கிற மாதிரி வந்து நகை அடமானத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ நகை நம்மள்கிட்ட 200 கிராம் நகை இருக்கும் என்று சொன்னால், ஒரு தேவைப்படுதுன்னு சொன்னால், 1 கிராம் அளவுக்கு தேவைன்னா 1 கிராம் அளவுக்கு ஒரு சின்ன நகையை விற்பனை செஞ்சுட்டு வாங்கிக்கிற வேண்டியதானே. யாருக்கு அடமானம் வைக்க தேவையே இல்லை. என்றைக்கு எல்லா காசு தர்றானோ அந்த காசுக்கு அதை விட சிறந்ததே வாங்கலாமே. அதுதான் சரியான முறை. இந்த நகையை வச்சுக்கிட்டு கடன் கேட்குறது என்பது வந்து அது வந்து காசை வச்சுக்கிட்டு கடன் கேட்குற மாதிரி உள்ளது தான். ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 10 லட்சரூபா பணம், 10 லட்சரூபா நான் 2000 ரூபா நோட்டை வச்சுருக்கிறேன், அதனால் நீங்கள் ஒரு 1000 ரூபா கடன் தாங்கன்ட்டு அது என்ன, அது என்ன நியாயம்? பணத்தை வச்சுக்கிட்டு கடன் கேட்குறது அவன் கடன் கேட்குறதுக்குரிய தகுதி உள்ளவனாவன். அப்போ இது என்ன, நகைங்கிறது என்ன, அது வந்து ஒரு புனித பொருளா, அது விற்கக்கூடா அப்படிங்கிற ஒரு பொருளா? அதுதானுங்க காசு, பணமே அதுதானே. அதனுடைய அடிப்படையில் தானே ரூபா நோட்டை அச்சடித்து வெளியிடுகிறான். அப்படிங்கும்போது இந்த நகையை வச்சுக்கிட்டு அதை மாற்றணும். நகையை வச்சுக்கிட்டு அந்த கடன் வாங்குறது, இது சாதா கடன் வாங்குறது நம்ம மக்களுடைய விஷயம் பரவாயில்லை. பிற சமுதாயத்து மக்களாக இருந்தாங்கன்னா வட்டியில் கொண்டு வைக்கிறாங்க. அவனுடைய நகையை வைத்து கொண்டு தேவையான அளவுக்கு ஒரு 25000 ரூபா தேவை என்பதற்காக வேண்டி 1 லட்சரூபா நகையை கொண்டே வைக்கிறான். வச்சுட்டு அந்த 25000 ரூபா கடனை வாங்கிட்டு வந்து அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் போய் அந்த வட்டிக்கு வட்டி போட்டு அந்த 1 லட்சரூபாவுடைய நகை இருக்குது, அது மூழ்கி போயிடும். உங்களுடைய கடன் வந்து மூழ்கி விட்டதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ உனக்கு 75 ரூபா வட்டி வேற கொடுத்துருக்குற, வட்டி எவ்வளோ கொடுத்தேன்னு ஒரு கணக்கு பண்ணால் அது 1 லட்சரூபா வரும். நீ 1 லட்சரூபா நகையை இப்போ இழந்திருக்கிற 25000 ரூபா வாங்கிட்டு 2 டபுள் நஷ்டம் அதில் இருக்கிறது. வட்டிக்கு போய் அடமானம் கொடுத்து வாங்கினார்கள்னு சொன்னால் என்னத்துக்கு உனக்கு 25000 ரூபா தானே தேவை? 1 லட்சரூபா நகை இருக்குதுல்ல, 25000 ரூபா நகையை விற்று 75000 ரூபா நகை உண்டை மிச்சமாக இருக்கும்ல, எவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லைல. அப்போ நகையை வைத்து கொண்டு அடமானமாக வச்சுக்கிட்டு வந்து வட்டிக்கு வாங்குறான் பாருங்கள், அவன் பெரிய மடையன்லேயும் மடையன், பெரிய லாஸு, பெரிய பொருளாதார ரீதியாக அதிக லாஸ் ஆகிறான், அதிக நஷ்டம் அடைகிறான். அதாவது மாதம் மாதம் வட்டின்னு ஒன்று கொடுக்குறானே அதில் ஒரு நஷ்டம், அப்புறமேலே வந்து மூழ்கி போச்சுன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டான்னு அதில் ஒரு நஷ்டம். அது போக மன உளைச்சல், கடன் இருக்குது எப்போ வாங்குவோம், எப்படி திருப்பி வாங்குவோம், இப்படியே வந்துக்கிட்டு மன உளைச்சலாக வேறு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த இதெல்லாம் தவிர்ப்பதற்கு இந்த வட்டிக்கு வாங்குறவங்க சொல்கிறேன், நம்மளையும் வட்டிக்கு போய் வாங்குறவங்க இருந்தால் கூட தெரிஞ்சுக்கிறங்க, என்னத்துக்கு இதை வாங்குறீங்க? காசு தானே உங்கள்ட்ட இருக்குது, நகை இருந்தால் காசு தானே இருக்குது. நகை இருக்குன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட பணம் இருக்குன்ற அர்த்தம். அப்போ உங்கள்கிட்ட பணம் கையில் வைத்திருக்கும் பொழுது பணத்தை வச்சுக்கிட்டு என்னத்துக்காக வேண்டி போய் கடனுக்கும் வட்டிக்கும் வாங்குறீங்க? அப்போ இந்த பாடத்தை எல்லோரும் கற்றுக்கொள்ளணும். இதை கொஞ்சம் உங்களுடைய இந்த பல நகை மீது உள்ள மோகம் வர மனநோய், ஒரு மனநோய், நமக்கு இருக்கிற ஒரு மனநோயை தான் அவர்கள் முதலீடாக்குறார்கள். நகை எப்படி கொடுக்க தேவைக்கு கொடுத்தானே அவனை? நமக்கு ஒரு தேவை வந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டையும் வைக்கலாம், மாட்டையும் வைக்கலாம், வீட்டையும் வைக்கலாம், நோட்டையும் வைக்க, எதை வேண்டாலும் வைக்கலாமே. அப்போ உங்களுக்கு தேவை வரும் பொழுது விற்கணும்னு வந்தால் விற்றுட்டு போகிறத விட்டுவிட்டு, ஆ இது நகையை மட்டும் நான் விற்க மாட்டேன், அது என்ன ஒரு, அது என்ன ஒரு பெரிய தத்துவம் அதில் இருக்குது, அதில் என்ன லாஜிக் இருக்கிறது, அதில் என்ன ஒரு நியாயமான வாதம், அதில் என்ன இருக்கிறது? ஒன்றை தான் இருக்கலை. ஒரு 100 சவரன் இருந்தால், 100 கிராம் இருந்தால் அது எவ்வளோ காசு ஆச்சது? அவ்வளோ பணத்தை கையில் வச்சுக்கிட்டு 50 லட்சரூபாய் கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், 1 லட்சரூபாய்க்கு கடன் தாங்கன்னு போய் கேட்குறான். 1 லட்சரூபா கடன் வாங்கிட்டு 50 லட்சமும் மூழ்கி நாசமாக போயிடுது. அது போக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வட்டி இல்லா கடன் சொல்லி போய் வாங்குறாங்களே, அவனும் வந்து ஏமாற்றிட்டு ஓடி போயிருக்கிறாங்க. எத்தனை பேர் இழந்திருக்கிற காட்சியே பார்க்குறோம். வட்டி இல்லா கடன் தரப்படும்னு, வட்டி இல்லாமல் தானே தரணான்னு போய்கிட்டு ரூபாய் நகையை கொண்டே கொடுக்குறாங்க. நிறைய தௌஹீத் ஆள்கள்லாம் கொண்டே கொடுத்தாங்க. தௌஹீத் சிந்தனையில் உள்ள ஆள்கள்லாம் கொண்டு போய் செஞ்சாங்க, வந்து இதே சென்னையில் நடந்தது கொடுத்தாங்க. அவன் என்ன செஞ்சான், அந்த நகையை வாங்கிக்கிட்டு 1 லட்சரூபா நகைக்கு ஒரு 25000 ரூபா கடன் கொடுப்பான். கொடுத்துப்பிட்டு அந்த 1 லட்சரூபா நகையை கொண்டு பேங்கில் வட்டிக்கு வச்சுட்டு அவன் 75000 ரூபா வாங்கிக்குவான். நீங்கள் கொடுத்த நகையெல்லாம் அங்கே இருக்கு. அந்த மாதிரி பெரிய அளவில் திரட்டிட்டு முடிவோடி போயிட்டான். கேஸ் நடக்குது. 400க்கு மேற்பட்டவர்கள் நகையை வைத்து விட்டு
அலையிற கிடைக்காதுன்னு கிடைக்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், ஓடி போயிட்டுனா அவ்வளோதான், பொருளாதார ரீதியாக ஏமாந்துட்டோம்னா கதை முடிந்து விட்டது. அப்போ இந்த வட்டி இல்லா கடன் கொண்டே கொடுக்குறீங்களோ அவன் ஏமாற்றிட்டு என்ன செய்வீங்க? நிறுவனம் நடத்துவான், நிறுவனம் ஏமாற்றுவான், இயக்கம் நடத்துவான், இயக்கம் ஏமாற்றுவான். எத்தனை இயக்கத்துக்காரங்க ஏமாற்றிட்டாங்கன்ற புகார்கள்லாம் கூட முஸ்லீம் சமுதாய இயக்கம்னு சொல்லக்கூடியவனே மாவட்டம் கிளை நிர்வாகிகள் ஏமாற்றிட்டு ஓடினதுக்கெல்லாம் வேலூரில் சென்னையில் நிறைய நிகழ்வுகள் கேஸுகள் வரலாறுகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து நகையை வச்சுட்டு போய் ஒரு வட்டி இல்லா கடன் ஒரு சங்கத்தில் வாங்கினாலும் அது ஒரு மடமை, அது நியாயமற்றது. அது வந்து அவன் ஏமாற்றிட்டான்னு சொன்னால் பெரிய லாஸ் வேறு, பெரிய நஷ்டம் வேறு உங்களுக்கு ஏற்படும். அதுபோக ஒரு நியாயமற்ற ஒன்று அல்ல. ஏன்டா உங்கள்கிட்ட இருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிற காசை வச்சு நகையை வச்சுருக்கேன், நகைன்னா காசுன்னு அர்த்தம், 5 லட்சம் ரூபாய்க்கு கையில் காசை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு 50,000 ரூபா தாங்க ஏன்டா கேட்குறேன். காசுடைய இன்னொரு வடிவம் தானே இப்போ நகைங்குது, காசுங்கிற ஒரு வடிவம், எந்த நிமிஷத்துலேயும் காசாக்கலாம்ல, வேறு பொருள் அப்படி ஆக்க முடியாது. வீடு வாசல் வயல் வரப்புகளை எல்லாம் ஆடு மாடை எல்லாம் நினச்ச நேரத்துக்கு வித்துற முடியாது. இந்த தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு 100 ரூபா தாங்கன்னு ஒருத்தர் விற்க முடியும், மொத்தமாக தான் விற்க முடியும். அந்த நகை எப்படியா, நகையில் ஒரு கிள்ளி உடைச்சி ஒரு வளையத்தை கூட விற்கலாம். அப்போ அது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து என்னத்துக்காக வேண்டி நகையை கொண்டே அடமானம் வைத்து விட்டு வட்டிக்கு வாங்குறீங்க? அப்போ அது அதில் என்ன லாஜிக் என்ன இருக்குது, அதில் என்ன ஒரு தத்துவம் இருக்குது, என்ன ஒரு நன்மை இருக்குது? அதனால் உங்களுக்கு என்ன லாபம், கஷ்டம் தானே அடைய போகிறீங்க, வட்டி மூலமாக நாசமாகி போயிடுவீங்க, அல்லது வட்டி இல்லா கடன் வாங்கக்கூடிய ஏமாற்றிட்டு தொலைஞ்சிட்டான்னு சொன்னால் மொத்தமும் போயிடும். நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வந்து 25,000 ரூபா வாங்கிட்டு 75,000 ரூபா நகை அவன்கிட்ட அதிகமாக கொடுத்துருக்குறீங்க. ஒரு 25,000 ரூபா நகை வித்துருத்தீங்கன்னா உங்கள் 75,000 ரூபா நகை உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குமே, அப்போ வட்டி கொடுக்காமல் இருக்கிறீங்களா? அந்த மிச்சத்தை வச்சு அதை வாங்கிடலாமே, மாதம் மாதம் வட்டி கட்டுறீங்களா கஷ்டப்பட்டு, அதை சேமித்து வச்சு அந்த 25,000 உள்ள நகையை நம்ம வாங்கிட முடியுமே. அதனால் இந்த அழமா நகையை வச்சுக்கிட்டு கேட்குற ஆட்கள் நான் கொடுக்கவும் மாட்டேன், யாரும் கே வாங்கிட்டு வாங்கிட்டாங்கன்னு கேட்பாங்க. அது அது பைத்திய கதை. இப்போ நான் எப்படி சிபாரிசு பண்ணுவேன், இதுக்கெலாம் வாங்கி தர முடியாதுப்பா, என்கிட்ட இருந்தால் கூட தரமாட்டேன், உங்கள்கிட்ட இருக்குதுல்ல நகையை வச்சுருக்கேன், ஒன்று வீடு இருக்குது மாதம் இருக்குங்க, ஒரு வழி இல்லைங்க, நகை நட்டு கூட ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லு, அது நியாயம்னு எடுத்துக்கலாம். நகையை வச்சுக்கிட்டு காசு கடந்தாங்கன்றா அது என்ன ஒரு என்ன ஒரு அர்த்தம்னு எனக்கு விளங்கவே இல்லை. அப்போ என்னென்னு கேட்டால் அந்த நகையை வச்சுக்கிறணுண்டா என்னை வைக்கிற பெரிய கட்டாய கடமையாது, அல்ல உலகத்தில் கிடைக்காத உலகத்தில் எப்போ வேணாலும் கிடைக்கக்கூடியது நகை மட்டும்தான் கிடைக்கும். அவர் சந்துக்கு சந்து நகை கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க. அப்போ நகைங்கிற நம்ம கிடைக்குது, இழந்துட்டால் மறுபடி கிடைக்குமா, 100 வருஷம் ஆனால் கூட இது மாதிரி வாங்க முடியுமாண்டா, அப்படி இருந்தால் கூட நீ சொல். அட நகைங்கிறது நகையாக கிடைக்கும், பிஸ்கெட்டாக கிடைக்கும், 22 கேரட்டில் கிடைக்கும், 14 கிடைக்கும், வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற டிசைனில் வேணுங்கிற வடிவத்தில் உனக்கு கிடைக்கித. கிடைக்கக்கூடிய நேரத்தில் வந்துக்கிட்டு நான் இது இதை வச்சுக்கிறேன், இதை வச்சுக்கிட்டு தாங்கன்னு இது கேட்குறேன், அது வந்து நியாயமற்றது. மக்கள் கொடுக்குறாங்க ஒரு இதை என்ன செய்கிறாங்க. அதுபோக இந்த வட்டியில்லா கடன் என்று பல ஜமாத்தார்கள் வந்து நடத்துகிறார்கள். நாமளும் ஒரு காலத்தில் துவக்கத்தில் நடத்தணும், நடத்தியதை நினைஞ்சிட்டோம்னா எல்லாரையும் கூப்பிட்டு திருப்பி கொடுத்துட்டோம். அது ஏன் முந்தி டீனேஜில் இருக்கும்போது அதை நம்ம நிறுத்திட்டோம். எதுக்கு நிறுத்தணும் என்று கேட்டால், நம்ம நாட்டினுடைய ஒரு சட்டப்பிரகாரம் வந்து அதை வந்து நம்ம நடத்தக்கூடாது. நம்ம அன்அஃபீஷியலாகத்தான் இந்த வட்டி இல்லா கடனெலாம் நீங்கள் நடத்துகிறீங்க, நகையை வச்சுக்கிட்டு செய்கிறதுங்கெல்லாம் அடகு பிடித்தல் அடமானத்தில் தான் அவன் எடுத்துக்கிடுவான். அடமானம் வாங்குவதற்கு உன்கிட்ட லைசன்ஸ் இருக்குதா? அதை ரைடு பண்ணி எடுத்தான்னா அதுக்கு என்ன நினைக்கிற, அடமானத்துக்குரிய லைசன்ஸ் வாங்கியிருந்தால் தான் அதை வந்து உன்னை மாட்டிக்க தப்பிச்சுக்கிடுவேன், இல்லைன்னா ஓங்காசுன்னு எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்வான்னு கேட்டால் இதுக்கெல்லாம் வரி கட்டினியாண்டு சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ ஜமாத்துகளில் வாங்கி வச்சுக்கிற ரூபாய்கள் வந்து நீங்கள் முறப்படி நாங்கள் அடமானம் செய்கிறோன்ட்டு சொல்லி பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்குறதா இருந்தால் வட்டி அடிப்படையில் இருந்தால் தான் பர்மிஷன் தருவோம். பான் புரோக்கர்னு சொல்லி அந்த அடமானம் வைக்கிறதுக்குன்ட்டு லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த லைசன்ஸ் வாங்கினவர்களை தவிர மற்றவர்கள் இந்த அடமானத்தை என்ன செய்யக்கூடாது, நட்பு தெரிந்த அடிப்படையில் ஒருவர்கிட்ட ஒருவர் வாங்கிக்கிறது விஷயம் இல்லை. அதை ஒரு ஒரு இயக்கமாக ஒரு குழுவாக ஒரு நிறுவனமாக நடத்துனீங்கன்னு சொன்னால் அது வந்து சட்டவிரோதம். அப்போ இந்த ஜமாத்தார்கள் நீங்கள் செய்ய போகிறது உதவி. அப்போ ஜமாத்தார்கள் உதவி செய்ய போயிட்டு என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு ஒன்றாவது போட்டு கொடுத்துட்டான்னு வைங்க, இவங்க வந்து வட்டிக்கடை நடத்துகிறாங்க, அடமானம் இந்த பர்மிஷன் எல்லாம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அவ்வளவையும் புனுங்கிட்டு போயிடுவான். உங்களுக்கும் இருக்காது அவனுக்கும் இருக்காது, அவன் காசை கொண்டாந்து தந்து நகையை திருப்பி கேட்டால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இது வந்து தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கான வேலை. அடமானம் நீங்கள் நல்ல காரியம் செய்யணும்னு உதவுறதுக்கு செய்கிறீங்க, வேண்டாம் ஒன்று இப்படி செய்ய வேண்டியதானே, ஏழை இல்லாத மக்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பதற்குன்னு சொல்லியே
மக்கள்கிட்ட உதவியை வாங்குங்க. கடனாக தாங்க கொடுக்குறோம், தந்தால் வாங்கிக்கிறோம், தராட்டி தள்ளுபடி பண்ணிடுவோம். அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி வாங்க தேவை இருக்காது. அது உண்மையில் அவனுக்கு செய்கிற உதவியாக இருக்கும். கஷ்டப்படுறீங்களா, வாங்கிக்கிறங்க, அல்லாவுக்கு பயந்து கொண்டாந்து ஒப்படைங்க. அப்படி தர முடியலையா, அதை என்ன செய்யும், ஜக்காத்துக்கு தகுதியானதாக போயிடும். ஜக்காத்து யார்ட்டாவது வாங்கிய ஜக்காத்துலாம் தள்ளுபடி பண்ணி என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதை செய்யணுமே தவிர, இது நம்ம வாழ்கிற நாட்டில் வந்து கண்டுக்கிறாமல் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு நம்மளை இங்கே நெருக்கணும்னு நினச்சி உள்ளே வந்தான்னு சொன்னால், இதெல்லாம் பள்ளிவாசலில் நீங்கள் செஞ்சாலும் சரி, ஜமாத்தில் செஞ்சாலும் சரி, இது எந்த சட்டத்தின்படி செய்கிறீங்க, அடுத்தவன் நகை அடமானமாக வைத்து கொண்டு அதனால் சில விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது. இந்த பாஸ்போர்ட்டெல்லாம் அடமானம், பாஸ்போர்ட்டை வாங்கி அடமானம் வச்சு சரி, பெரிய கிரிமினல் குற்றம், அதை அடமானமாக வச்சுக்கிட்டு அவன் பாஸ்போர்ட் நீயே வாங்கணும்னு நினச்சி அது பிடிச்சி உள்ளே போட்டுருவான். அப்போ நாட்டில் வந்து உலகத்தில் வாழ்கிற நாட்டில் சில சட்டங்கள் இருக்கிறது, அந்த சட்டங்களுக்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் நம்ம மோகம் கொடுக்க வேண்டிய அவசியமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதனால் வட்டி இல்லா கடன்கிறத கொடுங்க. வட்டி இல்லா கடன் என்பது எப்படி கொடுக்கணும், தனவந்தர்கள்ட்ட இதை சொல்லி ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணுங்கள், உண்டாக்குங்க. இந்த மாதிரி கொடுக்க போகிறோம், இந்த வகைக்கு நீங்கள் கொடுத்துருங்க, இது வரவும் செய்யும் வராமையும் போயிடுறேன், அல்லாஹ் பயந்தவன் தந்தாண்டா வாங்கிக்கிடுவோம், தரலேன்னு முறையிட்டான்னு சொன்னால் தள்ளுபடி பண்ணிடுவோம், நமக்கு ஆகரத்தில் நன்மை கிடைக்கும், மறுமையில் நன்மை கிடைக்கும் என்கிற மாதிரி இப்படி ஸ்கீமாக நடத்தினா தான் சரி. அப்போ தான் இவன் நகையை வச்சுக்கிட்டு தாங்க இவன் கேட்க மாட்டான், உனக்கும் சட்ட சிக்கல் வராது. அதனால் இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அதனால தான் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் நடத்துகிற ஒரு காலத்து மட்டும் நம்ம நிறைய ஊக்குவிச்சோம் இதை. பிறகு இந்த சட்ட பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் நகையை வச்சுக்கிட்டு கடன் கேட்குறது ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்கு உதவுற மாதிரி இருக்கிறோம்ல. நகை இருக்குதுல்ல, நகையை வச்சுக்கிட்டு கடன் கேட்குறதும் நம்ம ரொம்ப நம்மளை கிறுக்கங்கனாக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமையே நம்ம கைவிட்டுட்டோம். அதுக்கு ஒரு அன்று வேண்டும் போடுவானுங்க, அன்று வாங்கவே இல்லையான்னு கேட்பானுங்க. என்றையில் சரின்னு சொல்லும்போது அதை வாங்கணும், தவறுன்னு சொல்லும்போது அதை விட்டுட்டோம், அதை செய்யக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்தவங்களுக்கும் அதை நம்ம அறிவுரையாக சொல்கிறோம். சரி.